அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரத்னகுமார். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகத்தில் 11 பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தை எப்படி இயக்குறது? ஏன்னா ஒரு மனிதனுக்கு 11 தான் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகும். ஒரு மனிதனோட விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11 தான். 11 தான் வெற்றி ஸ்தானம், 11 தான் லாபஸ்தானம், 11 தான் ஒருத்தவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ். ஸோ அதை எப்படி இயக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக லக்னமாக இருக்குது, அவங்களுக்கு 11 புதனாக இருக்கார், புதன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு அவர் ரிஷபத்தில் இருக்கார், அவர் கார்த்திகை நட்சத்திர சாரத்தில் இருக்கார்னா, அப்போ புதன் சூரியனோட சேர்ந்துச்சு. அப்போ அவங்க என்ன மாதிரி விஷயமா இந்த புதன் சூரியனை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 11 இடத்தை இயக்கலாம் அப்படின்னா, புதன் அப்படின்னா பெருமாள், சூரியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவனை குறிக்கக்கூடியது. அப்போ பெருமாளும் சிவனும் இருக்கக்கூடிய இடமான தானுமால் ஐயன் கோவில், இங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு 9 கூடிய பாக்யாதிபதியே சந்திரனாக இருக்கிறனால என்ன செய்யலாம்னா, இப்போ மூணு பேரும் இருக்கக்கூடிய தானுமால் ஐயன் கோவிலில் போய் இவங்க வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு 11 இடம் பரிபூரணமாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதே போல் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அவங்களோட 11 எந்த சாரத்தில் இருக்காங்களோ அந்த சாரத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கான தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.